வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும் கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவாகா சேவாகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோ கதா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். அதாவது நம்ம நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுவோம், இந்த பிரார்த்தனைகள் அத்தனையுமே பலிதமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நாலு பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சார், நான் சொல்லி பத்து பேர் சொல்லி அந்த பத்து பேர் இது நடந்ததுன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு நீங்கள் தான் உண்மையான காரணம்னு ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து ஜோதிடம் படிச்சுட்டு அவங்க வெளியில் சொல்லும்போது இந்த ஆன்மீக தகவலை சேர்த்துக்கொண்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லி நிறையா பேர் பயனடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. சார், அப்போ நீங்கள் எத்தனை பேர்த்த பார்ப்பீங்க சார் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக ஒவ்வொரு ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்குறோம். இது ஏதோ இருக்குது படித்தோம் சொன்னோம் அப்படி கிடையாது, அனுபவபூர்வமான உண்மை. பண்ணி பார்க்கும்போது தெரியும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், அதாவது வாயு க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க, காற்றுக்குண்டான பஞ்சபூத சிவக்ஷேத்திரங்களில் காற்றுக்குண்டான க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா காளஹஸ்தி. காளஹஸ்தி இல்லையா? நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன். அப்படியா சார்? ஆமாம், காற்றுக்குண்டான க்ஷேத்திரம் இந்த காளஹஸ்தி. காளஹஸ்தி போயிட்டு வந்தாலே நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிடும்னு சொல்லுவா. சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி ஆகாய க்ஷேத்திரம், அதாவது ஆகாஷ க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத சிவக்ஷேத்திரங்களில் என்ன ரொம்ப பிரசித்தி பெற்றது? திருக்கைலாயமே, அந்த ஆலயத்துக்கு போனால் திருக்கைலாயமே இங்கே இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்னு சொல்லி. இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு நபர் வந்து ஒரு சுவாமிஜிட்ட போகிற, சுவாமி எனக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு நிம்மதியே இல்லை, நானும் சுவாமியை கும்பிடாத சுவாமி இல்லை. என்கிட்ட நிறையா பேர் அஸ்ட்ராலஜி வரும் அப்படிலாம் சொல்லுவாள், நான் வந்து பூஜை பண்ணாத பூஜையே இல்லைன்னுவா. அந்த மாதிரி அவரும் சொல்கிறார், சுவாமி நான் வந்து பூஜையே பண்ணாதில்லை, அத்தனை பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், அத்தனை தெய்வத்தை வழிபட்டுன்னு இருக்கேன், எனக்கு என்னமோ நிம்மதியே இல்லை சுவாமி, நான் இது வரைக்கும் எல்லாரும் என்னதான் பக்தி முத்தி போயிடுச்சுன்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். சுவாமி உடனே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இத்தினோண்டு ஸ்படிகள் இங்கே எடுத்து கையில் வச்சார், ஒரு பில்வத்தை எடுத்து கையில் வச்சார். அப்பா, இந்த பில்வத்தை இந்த ஸ்படிகத்தை கீழே வைக்கப்படாது, கையிலேயே ஏந்திருக்கணும், நித்தியப்படி அபிஷேகம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், எங்கே போனாலும் கையிலேயே வைக்கணும், நாலு பேர் பார்க்குற மாதிரி தான் இது இருக்கணும், ஜோப்புக்குள்ளெல்லாம் வச்சு விடக்கூடாது, கையிலேயே இருந்துட்டுருக்கணும். இப்படி ஒரு 48 நாள் நீ வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டேன், எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ண மாதிரி, கையை வை, ஏற்கனவே உனக்கு கிண்டல் சொல்லிட்டு இருக்கா தான் நான் சொன்னேன், நீ சொன்ன எல்லா விஷயமும் அதில் இருக்கே, எல்லாரும் உன்னை பக்தி முத்தி போயிடுத்துன்னு சொல்கிற கிண்டல் பண்ணுறான், அப்படி நீ வச்சு விட்டே அப்படின்னு சொன்னால் கீழே வச்சுட்டே அப்படின்னு சொன்னால் உன் பக்திக்கு கேடாயிடும் பார்த்துக்கோன்னு சொல்கிறார். அவர் வந்து பரமேஸ்வரரை கையிலேயே வச்சுட்டு இருக்கார். ஒன்றே ஒன்று பண்ணலாம், உன்னுடைய அம்மா கிட்ட எங்கேயாவது தீர்க்க முடியாத அவசரம் ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னால் அம்மாட்ட கொடுக்கலாம், அதுவும் எத்தனை நிமிஷம் கொடுக்கலன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அம்மாட்ட கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சுச்சோ, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவர் எங்கேயா கழிவற மாதிரி போகும்போது கையில் அம்மா கையில் கூட உடனே 10 நிமிஷம் கையில் வாங்கிடுவார். அந்த சிவபெருமானை கீழேயே வைக்கிறதுல இப்படியே வச்சுட்டு இருக்கா, அந்த பில்வத்தையே வச்சுட்டு இருக்கா, டெய்லி அதுக்கு மேலே அபிஷேகம் பண்ணுவார், நைவேத்தியம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாரும் பார்த்து சிரிக்கிறா, பார்த்து சிரிக்க சிரிக்க ஃபஸ்ட்டு 2 நாள் அழுகிறார், 3 நாள் அழுகிறார், அச்சுச்சோ இந்த சுவாமியை தப்புன்னு கீழே இறக்கி வைக்கலான்னு அச்சுச்சோ பக்தி கட்டுடுமேனு சொல்கிறார். கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டு இருக்கார், என்னமோ தெரில காலையில் இருந்துச்சு கையில் அப்படி பார்க்குறார், சிவலிங்கத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க, அவருக்குள்ள ஒரு நிதானம் ஒரு அமைதி, இந்த ஸ்படிகத்தையே பார்க்குறார் நிதானம் ஒரு அமைதி, இந்த பில்வத்தை பார்க்குறார் நிதானம் ஒரு அமைதி, அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறார். 10வது நாள் ஆரம்பிச்சுடுச்சு, அலங்காரம் பண்ணுறார், சுவாமிக்கு பூஜை பண்ணுறார், அப்படியே மயங்குறார்.
பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இப்படியே போகிறது, நாலு இருபத்தி அஞ்சு ஆகுறது. இவர் என்ன பண்ணுறா, இந்த சிவலிங்கத்தை ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு கொண்டு போகணும்னு சிவாலயங்களுக்கு கையில் வச்சு கொண்டு போகிறார். முகத்தை அப்படியே தேஜஸ் மாறுது. நாலு பேர் பேசுகிறா, கிண்டல் பண்ணுறா, இவர் காதிலேயே கேட்கறதில்ல. முதல்ல அழுதுன்னு இருந்தவர் இப்போ காதிலேயே கேட்கறது கிடையாது. இப்போ உட்கார்றார், அந்தந்த சிவாலயங்களுக்கு போகிறார். தன்னை மறந்து உட்கார் தியானம் பண்ணுற அந்த சிவன் பேரில் முப்பது நாள் ஆகிறது, நாற்பது நாள் ஆகிறது, இன்னும் எட்டு நாள் தான் பாக்கி. கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் கழியிறது. நேராக வந்து அந்த சுவாமிகிட்ட வர, சுவாமி நாற்பத்தெட்டு நாள் கழிஞ்சு விடுத்து. உடனே அவர் கேட்குற, அந்த சிவனை கூட கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். ஏன், என்னுடைய முழுமையான ஒரு பாசம், முழுமையான ஒரு பக்தி, முழுமையான ஒரு விஷயம் இதில் தான் இருக்குது எனக்கு. இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், இந்த பரமேஸ்வரர் இருந்தால் போதுன்ற. ஏன்பா அப்படி சொல்கிற, இல்லை எல்லாம் பொய் சுவாமி, எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இந்த உலகம் பூரா பேசுவா, எனக்கு மறந்துருத்தே. இந்த உலகம் பூரா கிண்டல் கேலி அடித்தா, நான் அழுதுன்னு இருந்தேன், இப்போ மறந்துட்டேனே. எனக்கு எதுவும் வேண்டாம், சதா காலம் இந்த சிவபெருமானோட கூட இருந்தால் போதும்னு சொன்னார். திருப்பியும் சுவாமி அந்த சிவலிங்கத்தை கொடுனார். மாட்டேன் சுவாமி, நான் வாங்கினார், வச்சார். இப்போ இதே லிங்கத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுட்டேன் போ அப்படின்னார். அப்போ தான் இந்த அவர் யோசித்தார், உணர்ந்தார், நம்ம பண்ண பூஜையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய கவனத்தை இத்தனை நாள் செதறடிச்சுட்டு பக்தியில் செலுத்தின்னு இருந்தோம், அதனால தான் அந்த பக்தி உண்மையாக இல்லை. நம்மளுடைய கவனத்தை பூரா கையில் இருந்த சிவலிங்கத்து மேலே வச்சோம், முதல்ல அழுதோம், பத்தாவது நாள் அதில் மனசு இறங்கிட்டு அதுலேருந்து கொண்டு வந்தோம், நாற்பத்தெட்டாவது நாள் இது இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதையும் நம்மளுடைய குரு உடைச்சார், கையில் சிவலிங்கத்தை வாங்கிட்டார், மனசுக்குள்ளே செலுத்திட்டார். உள்ளம் அது பெருங்கோவில், உள்ளுக்குள்ளே சிவலிங்கன் உட்கார்ந்துருக்கார், அதனால் நான் கவலையே பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு பெரிய மகானாகரர். அந்த குருவாக வந்தவர் வேறு யாரும் கிடையாது, சாக்ஷாத் பரமேஸ்வரர் தான். இப்போ எல்லாரும் பக்தி கொண்டு வந்துருக்கோம், எல்லாரும் கும்பிடுறோம், என்ன மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பல்வேறு விஷயங்களுக்காக பொருட்பக்தியாக அந்த பக்தியை வச்சுட்டோம். பொருட்பக்தி இல்லாமல் அருட்பக்தியாக அந்த பக்தி வந்துருத்துன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ள ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் ஆறாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு குழந்தை வரம் வேண்டும் நினைச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் விரதம் இருப்பா, அபிஷேகம் ஆராதனை பேசவே மாட்டா, மௌன விரதம். அவ்வளவு மகிமையாக முருகா 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 முருகான்னு சதா காலம் முருகப்பெருமானே வேண்டும். அவ்வளோ விசேஷம் கொண்டது இந்த வழிபாடு சஷ்டி விரதம், முருகனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவோம். இந்த தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்று நிறைய விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்ட காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு வேண்டிட்டு இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களை, ஏதாவது ஒரு பண்ணணும், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும், நிச்சயம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்குள்ள புதிய விஷயங்களை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே சொல்கிற, அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அவளை என்டர்டெயினே பண்ணப்படாது. என்னடா அது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிற, இங்கே இருக்க அங்கே சொல்கிறா, இந்த மாதிரி தான் நம்ம விஷயத்தையும் சொல்லுவாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ பக்தி தோணி நிற்கும். எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். இது தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்கோம், அது வெளியில் தெரிஞ்சிடும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்கள் வந்து பார்த்துட்டேன்னா, நம்ம நினச்ச காரியங்கள் நடந்துருது அப்படின்னு சொன்னால், பாப்பா இறைவன் என் கூடவே இருந்துட்டுருக்காருன்னு ஒரு சந்தோஷமும், நல்ல நேரம்ப்பா அப்படின்னு யோசனை இருந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளே பெருசாக எடுக்க வேண்டாம். எல்லா வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனை தான் இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லா விஷயங்களும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் எட்டக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்க,
மருத்துவ தேர்வு எழுதினவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். மருத்துவராக இருந்துருக்கிறவா சில பிரயாணங்களுக்காக எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு மாற்றணும், இடம் மாற்றணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, மகிழ்ச்சிகரமான நாள். சில காரியங்கள்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டுருக்கும்போது நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி வச்சுருவேன். அதே மாதிரி சகுனம் நிமித்தமெல்லாம் நிறையா பார்த்துட்டு இருப்பேன். வெளியில் போகும்போது இதாக்கும் அதாக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்ச காரியங்கள் நீங்கள் எடுத்து வச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி சம்மந்தமாக ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நம்ம பண்ண தப்பு அச்சுச்சோ, இந்த தப்புக்காக இந்த விஷயம் இப்போ படாத பட்டுருப்போம். இதுலேருந்து ரிலீஃப் ஆகாமல் நினச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரிலீஃப் ஆயிருவேல், கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதர சகோதரிகள் ரொம்ப நாள் பேசாதவா திருப்பி பேசுறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு திருப்தியும் நிம்மதியும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முடியாதுன்னு சொன்ன விஷயங்களை முடிச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பாட்டு டான்ஸு அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஈவெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு யாராவது மூலமாக ஹெல்ப் கிடைக்கும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பேசிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சுமூகமாக முடியும், மதிப்பு மரியாதை கிடைக்கும். சில நபர்கள் சில இடங்களில் நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பின்னாடி கொடுக்குற அளவுக்கு நான் முயற்சி பண்ணி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, எங்கப்பா கிடைக்கும், மனசில் நிம்மதியே இல்லை, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பளப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பேச்சு தகராறு ஏற்பட்டால் கூட அப்படி யோசிப்பார். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், பார்த்துக்கலாம். உத்தியோகத்திலையும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, ஏதும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியில் சொல்லாமல் பண விஷயங்களில் சில விஷயத்தை நம்ம வந்து கொடுத்து வாங்கும்போது கவனம் என்பது தேவை. அனாவசியமான செலவுகள் இனி படக்கூடாது. ஏற்கனவே பண்ணி தான் நம்ம நிறையா லாஸ் பண்ணிட்டோம், இனிமேல் யோசிச்சு பண்ணணும். இவா கேட்குறாளேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துடக்கூடாது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது, அதை சொல்லிவிடுங்க, தப்பே கிடையாது. அதனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இனி வரைக்கும் வாங்கலையா, உடனே அதுக்குண்டான முயற்சி எடுங்க. அதிர்ஷ்டங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்துக்குண்டானதான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உற்சாகமான நாள். எந்தெந்த காரியங்களை மனசில் வச்சுருக்குமோ அந்தந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யார் என்ன தெரியாமல் சில உண்மையான விஷயங்களை பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரகசியமாக நீங்கள் சொன்ன விஷயத்தை பல பேர்கிட்ட அப்படியே சொல்லிவிடுவோம், அதனால் கவனம் என்பது தேவை. அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு கோவித்து கொண்டாங்கன்னா நீங்களே கூப்பிட்டு சமாதானப்படுத்துவீல், தப்பு நம்ம பேரில் தான், சட்டுன்னு பேசிட்டோம், அதனால தான் அவளுக்கு கோவித்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு பண விஷயங்களில் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுவேல். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நடக்காது அப்படிங்கிற காரியங்கள் நடக்காது தான். அப்போ ஜெயிக்கணும், அதுக்கு முன்னேற்சி வந்து எடுக்கும்போது நல்ல கிளாரிட்டியான ஒரு எண்ணம் தோணுது அப்படின்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாய் தந்தையருடைய அனுகிரகத்தில் பல காரியத்தை சாதிப்பே. கால் சம்பந்தமான வழி, வயிறு சம்பந்தமான உபாதை இருக்கிறவளுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பிறரை நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், நம்ம நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம், அதனால் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேர்களே, நிறைய வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும். இப்போ வரவுகளும் செலவுகளும் சேர்ந்து வரங்காட்டி சரி பரவாயில்ல, ஏதோ செலவுக்காவது வந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவேன். பின் நாட்களில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். பண வரவுகள் தேடி வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். செலவாயிடுத்து இதுக்கு என்ன காம்பன்சேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். எதுவுமே சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா லைஃப்பில் அனுபவித்த விஷயங்கள்
பார்த்த விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடம். இனிமே நம்ம இறங்கப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணிட்டே இருக்கும். படிப்புல குழந்தைகள் நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ்ல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவாங்க. அதே மாதிரி பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் எல்லாத்தையும் நம்புறது முந்தி இருந்துருப்பேன், இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி நேயர்களே, எல்லா காரியங்கள்லையும் ஜெயம் அடைய முடியும், வெற்றி அடைய முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எண்ணமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத முயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் பல பேர் கிண்டல் கேள்வி பேசும்போது பின்னாடி இது நன்னா வரும் பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் முன்னேற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப இக்கட்டாக இருந்துருக்கும், சிக்கலாக இருந்துருக்கும். நம்மளால் முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லும்போது முடிஞ்சா அப்படின்னு சொல்லும்போது தானாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பல பேர்த்தினால காரியம் நடக்காதுன்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்கள் அதை செவ்வனே எடுத்து செய்வீர்கள். இடம் வீடு சம்மந்தமாக விற்பனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள்லாம் லாபம் கிடைக்கும்னு சொன்னால் அது முதலீடுக்கு மோசம் இல்லாத சில விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா யாரும் பண்ணலை, அப்போ நம்ம மட்டும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பில். ஏன்னா அதில் நிறைய லாசஸ் இருக்குங்காட்டி அவாவா விட்டுவிட்டு, அதனால் கவனம் என்பது தேவை. பிறர் சொல்கிறத உண்மை என்று நம்பிக்கொண்டு செயல்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கலைத்துறை சம்மந்தமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய கோர்சஸ் ஆன்லைன் சம்மந்தமாக படிப்பேல், பியூட்டிஷியன் சம்மந்தமாக, அதே மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக, யோகா சம்மந்தமாக, அதேமாதிரி ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் படிச்சுப்பேன். நிறையா ஸ்கில்லை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமானும், ஆஞ்சநேயர் வழிபாடும், அமோக வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, மேன்மைகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். மனசில் ஒன்று தோணித்து இது வேண்டாம் தோணித்து அது அப்படியே இருந்துருக்கும். கனவுகள் படிதமாகும், நினைவுகள் இது எங்கேயோ வாழை பார்த்த மாதிரி இருக்கேன், அவள் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல வாழை பார்த்துருப்பில்ல. அந்த மாதிரி ரொம்ப சில பேர் மேலே அபிமானம் வர்றது, அந்த அபிமானம் வந்து என்ன அபிமானம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பேல், அவள் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், எதுவுமே நல்லதாக இருக்கிற வரைக்கும் நல்லது தான். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு பண்ணப்படாது. இதை மறைக்கலாம்னு நினைக்கிற விஷயங்கள் அவளுக்கு மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம இப்படி வளர்த்தோமே, இப்படி பார்த்தோமே, கடைசி நம்மகிட்டயே மறைச்சுட்டாலேன்ற யோசனைகள் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் அதை வெளியில் சொல்லாத இந்த காரியத்தை பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப உங்கள் கூட பிறந்தவா கூட இருக்கிறவாட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. மகரராசி என்பர்கள்ட்ட இன்றைக்கி தினத்தில் மனசில் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயங்களில் பேசி ஒரு சில காரியங்கள் பண்ணி அந்த காரியத்தை முடிக்கிறதுல நீங்கள் கில்லாடியாக இருந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பேச்சில் எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவா அனுகூலியத்தை கூடி வரக்கூடியதாக, அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருந்துருக்கவா இடமாற்றது பார்த்தவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தடங்களான காரியங்கள் மாற்றாக வெற்றியாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரயாணம் உங்களுக்கு ஞாபகமாக நடக்கிறதுக்குள்ளான அளவுக்கு சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். குழந்தைகளுடைய திருமணம், படிப்பு போன்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல நம்மளுடைய கடமை எல்லாத்தையும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் புதிய தொழில் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களை, போட்டி போட்டுனு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். பாப்பா ஒரு கை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவது. ரொம்ப நாள் சந்திக்காத மனிதர்களை சந்திக்கும் போது ஒரு மனசில் ஒரு நிம்மதியும் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு காரியங்களில் மன திருப்தி அடைவில். ஒரு காரியத்தை எடுத்த உடனே அந்த காரியத்தில் வெற்றி கொள்றதுக்குண்டான முயற்சிகள் எந்தெந்த வகையில் இருக்குங்கிறது யோசிப்பில். அதே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியை விளம்பரம் கொடுக்கறது, இந்த கம்பெனிக்காக ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் சில விஷயங்களை பேசும்போது அது உண்மை என்று நம்பிக்கொண்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. அவள் அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் அந்த மாதிரி பேசுதலும் பேசுகிறா. அதனால் ரொம்ப இறக்கப்பட்டு பணம் கொடுக்கறது, ரொம்ப இறக்கப்பட்டு அவளுக்கு உதவி செய்யும்போது இது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல ஏதோ ஒரு ஒரு சஞ்சலமாவே இருந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு மனசுல போட்டு அப்படியே வருத்தம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போறதுக்கு, மனசுல ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நிம்மதி வரத்துக்கு, நிசஞ்சலமா இருக்கிறதுக்கு, ஒரு சந்தோஷமா ஏதோ அந்த குழப்பங்கள்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ராமர், சீதாம்பாள், ஆஞ்சநேயர் இவாளுக்கு உண்டான வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ரீராமரோடைய படத்தை வச்சுக்கணும். அப்படி படத்தை வச்சுட்டு சுவாமிக்கு துளசி போட்டுட்டு அந்த துளசியில் அர்ச்சனை பண்ணுறது. ஓம் ஆதி புருஷாய நமஹ, ஓம் பரம புருஷாய நமஹ, ஓம் மகாபுருஷாய நமஹ, அப்படி அர்ச்சனை பண்ணிக்கணும். முடிஞ்சால் அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்கிறது, இல்லைன்னா ராம 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 ராமன் அஷ்டோத்திரம் 108 தடவை சுவாமிக்கு உண்டான 108 தடவை ராமநாமத்தை சொன்னாலே போதும் அப்படி சொல்லிட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் எதையும் நேவேத்தியம் பண்ணி மனசார வேண்டி ஆராத்தி எடுத்து அந்த ஆராத்தியை வெளியில் விட்டு கொஞ்சம் நேரம் அந்த சொன்ன நாமத்தை மனசில் நினச்சிட்டு தியானம் பண்ணாலே போதும், அற்புதமான பலன்கள் இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைஞ்சிரும், மனசில் திருப்தி உண்டாகும். நம்மள அறியாத ஒரு சந்தோஷம் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்குது. அனுபவ உண்மை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்ம சொன்னோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.